அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பு, செப்பு பாத்திரத்தில் தண்ணீர் குடிப்பதால் ஏற்படும் நன்மைகளை பற்றி பார்ப்போம் வாங்க. நமது நல்லதை மட்டும் சொல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். அப்போதுதான் நாம் போடும் பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க இயலும். வாங்க வீடியோக்கு செல்வோம். வணக்கம். செம்பு பாத்திரத்தில் தண்ணி குடிச்சா நல்லதா கெட்டதா என்று பார்க்கலாம். நவீன அறிவியல் என்ன சொல்கிறது என்பதையும் பார்ப்போம். தண்ணீர் நல்லது. சுத்திகரித்த ஆர்வோ வாட்டர், காய்ச்சி வடிகட்டி குடிக்கும் தண்ணீர், மினரல் வாட்டர், கேன் வாட்டர் இவற்றிற்கு நடுவில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய பாரம்பரிய முறையான மண்பானையும் செம்பு பாத்திரத்தில் சேமித்து அருந்தும் தண்ணீரும் அதிகப்படியான அபரிமிதமான சத்தை உடலிற்கு தருகிறது. அது உண்மையா? என்ன சொல்கிறது? தினமும் 4 முதல் 4.5 லிட்டர் தண்ணீர் அவசியம் குடிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். குறைந்தது 3 லிட்டர் தண்ணீராவது தினமும் குடிக்க வேண்டும். அந்த தண்ணீரை பானைகளில் அல்லது பாத்திரத்தில் சேமித்து வைத்து குடிக்கும் பழக்கம் முன்னோர்கள் காலம் முதலே இருந்து வந்தது. தற்பொழுது நவீன மாற்றத்திற்கேற்ப கேன்களில் எவர் சில்வர் பிளாஸ்டிக் பாத்திரத்தில் தண்ணீரை சேகரித்து குடித்து வரும் செம்பு பாத்திரங்கள் உடலுக்கு நன்மை தரும் என்று பலரும் நினைக்க தொடங்கியதன் விளைவு இன்று அதிகரித்து வரும் காப்பர் பாட்டில்கள், காப்பர் பாத்திரங்கள். செம்பு பாத்திரங்களில் நீர் ஊற்றி வைத்து குடிப்பது ஆரோக்கியத்திற்கு நல்லது. செம்பு குறித்த அறிவியல் ஆய்வு என்ன சொல்கிறது என்றால், குடிக்கும் நீரானது அதிக அமிலத்தன்மையோடு இல்லாமல் ஓரளவிற்கு சற்று அமிலத்தன்மையோடு இருப்பது நல்லது என்று சொல்கிறது. இதை நவீன அறிவியல் ஆய்வும் ஒப்புக்கொள்கிறது. செம்பு பாத்திரத்தில் நீர் ஊற்றி வைத்து குடிக்கும் பொழுது செம்பு கரைந்து நீரில் கலக்கும். இதனால் செம்பு சத்து உடலில் சேர்கிறது என்னும் தவறான கருத்தும் பரவி வருகிறது. ஆனால் செம்பு பாத்திரத்தில் நீர் ஊற்றும் பொழுது செம்பு கரையாது என்பதுதான் உண்மை. 8 மணி நேரம் செம்பு நீரில் இருந்த நீரை ஆய்வுகளும் பரிசோதனை செய்து பார் செம்பு கரைந்து வரக்கூடிய தன்மை அல்ல என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி வைக்கும் பொழுது நீரில் இருக்கும் இக்கோலி கெட்ட பாக்டீரியாக்கள் வளர்ச்சி தடுக்கப்படுகிறது. இதனால் நீர் சுத்தமாக இருக்கிறது. இதை ஆய்வுகள் ஒப்புக்கொள்கிறது. இது குறித்த ஆய்வுகள் மேலும் நடந்து வருகிறது. சித்தர்கள் காலத்திலேயே செம்பு பயன்படுத்தப்பட்டுள்ளது. அப்பொழுதே வாதம், பித்தம், கபம் மூன்றும் சமநிலையில் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆயுர்வேதம் சித்த மருத்துவத்தில் சிகிச்சை அளிக்கும் பொழுது வயிறு குறித்த பிரச்சனைகள், வயிற்று புண், குடல் புண், பித்தம் குறித்த நோய்களை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது. அதனால் உடல் ரீதியாக ஆரோக்கியம் தருவதில் செம்பு நிச்சயம் துணை புரிகிறது என்பது தெளிவாகிறது. நீரை சுத்திகரிக்கும் பக்க விளைவில்லாத வடிகட்டி செம்பு பாத்திரம் என்று சொல்லலாம். செம்பு பாத்திரத்தில் நீர் ஊற்றி குடிக்கும் பொழுது அதில் இருக்கும் கிருமிகளின் வளர்ச்சி தடுக்கப்பட்டு உடல் உள்ளுறுப்புகளின் வேலையை சீராக்குகிறது. இரத்தத்தை சுத்திகரித்து செரிமான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது. உடலில் இருக்கும் கெட்ட கொழுப்புகளை நீக்க துணை புரிகிறது. மனித உடலின் மூளையில் இருக்கும் நரம்பு மண்டலங்கள் தூண்டப்பட்டு கொண்டே இருந்தால் நாம் சுறுசுறுப்பாக ஆற்றலுடன் இயங்குவோம். அந்த நரம்பு மண்டலத்தை தூண்ட உதவுகிறது செம்பு நீர். உஷ்ணமான உடலை கொண்டவர்கள் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் செம்பு நீர் குடித்து வந்தால் உடல் சூடு தணியும். பெண்களுக்கு கர்ப்பப்பை குறைபாடுகள் நேராது. செம்பு பாத்திரங்களை கொண்டு சமைக்கலாம். ஆனால் சமைத்தவுடன் வேறு பாத்திரங்களில் மாற்றிவிட வேண்டும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். செம்பு தாது உடலிற்கு நன்மை தருகிறது என்ற விழிப்புணர்வு மக்களிடம் பரவிய பொழுதே செம்பு பாட்டில்களின் பயன்பாடும் அதிகரித்து விட்டது. இதையும் பயன்படுத்தலாம். ஆனால் நாம் சுத்தமாக கழுவாமல் பயன்படுத்தினால் இவை உடலிற்கு நன்மையை தராமல் தீங்கையே உண்டாக்கும். பாட்டிலின் அடிப்புற வாயிலில் இடுக்குகளில் கலந்திருக்கும் செம்பு சார்ந்த உப்புகள், கழிவுகள் நீருக்குள் கலந்து உடலிற்கு சென்று ஆரோக்கிய குறைபாட்டை தான் உண்டாக்கும். இயன்றவரை செம்பு தவளைகளை பயன்படுத்துவது நல்லது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நாம் மீண்டும் இதே போல் மற்றொரு மருத்துவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.